guys, welcome back to another video. Nammoda Chavakkad video oda Saturday oda vlog la idu vandu maybe kadasi video varkum. Saturday oda la kadasi video nga. Adha first day oda la kadasi video. Ipo vandu na enga irukken pathina public people irukka nam main ana Chavakkad beach ku vandirukom. Inga da vandu nariya peoples vandirukanga in area la. Narayya publics vandu inga vandu kulichu enjoy pannirukka beach. Idha Chavakkad oda main beach. Naan idukku munnadi oru video potirukken. And beach vandu Narayya people yarume and adhukadhigama pogaama irukku beach. Adhu vandu oru eppadi solradhu oru hidden beach mari irukku. Ana inge vandu Narayya peoples vandirukanga. So and beach ku vandirukom. Guys, ipo neenga paathitu irukkuradha Chavakkad beach oda entrance nga. Idhu dhaan entrance inge vandu car parking, bike parking ellame irukku. Neenga safe ah vandu ungaloda vehicles vandu park pannikalam. And vandu bike ku ivanga charge pandradhu pathina parking charges vandu 10 rupees. And car and by adukaduthu car kkalam vandu 20 charge pandranga. And vandu buses and vans kkalam vandu evlo charge pandranga nu theriyala. And inga vandu evening vandu inda seafoods ellame inda area la irukkuga. And inga vandu konja games ellame irukku. Neenga oru one day trip ah plan pannittu varama irundha inga vaanga. நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து ரொம்பவே பக்கமா இருக்குங்க. நம்ம கோயம்புத்தூர் பீப்புள்ஸ்க்கு பீச்லயே அப்படின ஒரு ஏக்கம் இருந்துச்சுனா நம்ம கோயம்புத்தூருக்கு பக்கத்துல பீச் இருக்குங்க. நம்ம கோயம்புத்தூர்ல பீச் இல்லனா என்ன, பக்கத்து ஸ்டேட்டான கேரளால அது நம்ம பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு பீச். சோ இங்க வந்து அப்படியே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாத்தோட வந்து இங்க நல்லா வைப் பண்ணலாம். அண்ட் வந்து ரொம்ப பெரிய பீச்னு சொல்ல முடியாது. இங்க வந்து நிறைய பீச்சஸ் இருக்குங்க. Chavakkad பீச், ஸ்நேகதிரம், இந்த லைனே ஃபுல்லா பீச்சஸா தான் இருக்கும். நீங்க ஒரு 2 டேஸா பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லா பீச்சுமே பார்க்கலாம். என்ன இருந்தாலும் பீச்னால இந்த ஈவினிங் வைப்ஸ் தானே. இப்போ பாருங்கள், அந்த சன் செட் ஆகிட்டு இருக்குது. இங்கே எல்லோரும் பீச்சில் விளையாண்டுருக்காங்க. அண்ட் வந்து இங்கே போட்டிங்கும் இருக்குங்க, உள்ள போட்டிங்கும் இருக்குது. அது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பர் ஹெட் வந்து 250 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் வந்து இனி கொஞ்சம் நேரம் வந்து இந்த வேவ்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்க இன்ஃபர்மேஷன் அப்படியே கொடுக்குறேன். அங்கே தெரியுதுலங்க சின்ன சின்ன ஹட்ஸ் மாதிரி, அதெல்லாமே இந்த பீச்சில் இருக்க ஹட்ஸ் தாங்க. அதாவது நீங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வர்றீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வச்சு அப்படியே சாப்பிட்டு அந்த ஹட்ஸ்லலாம் உட்காந்துக்கலாம். அண்ட் வந்து அங்கே கிட்ஸுக்கான ஒரு சின்ன பார்க் இருக்குது. அந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்துட்ருக்க ஏரியாவில் வந்து கிட்ஸுக்கான ஒரு சின்ன பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் வந்து உங்கள் கிட்ஸை விட்டு கூட நீங்கள் வந்து இங்கே உட்காந்துக்கலாம், சில் பண்ணலாம். அண்ட் வந்து இங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து இந்த பார்க்கில் விட்டு தான் இங்கே சில் பண்ணிட்டுருக்காங்க போல். அண்ட் இங்கே ஹார்ஸ் ரைடிங்கும் இருக்குங்க. அண்ட் இன்னொரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது, லைக் போட்டிங். இங்கே போட்டிங் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த போட்டில் வந்து உங்களுக்கு சீக்கில் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு 250 சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே வந்து ஏடிவி பைக் ரைட் இருக்குங்க. இங்கே வந்து 2 கேட்டகரி ஆஃப் பைக்ஸ் இருக்குது. 350cc இருக்குது, 500cc இருக்குது. 350cc வர்றது பார்த்தீங்கன்னா 100 வருது, 500cc வர்றது பார்த்தீங்கன்னா 200 வருதுங்க. ஸோ இந்த மாதிரி 2 பைக்கு ஏடிவி பைக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு வரலாம். இங்கே ஒரு ஃபிஷ் மார்க்கெட் இருக்குங்க. இங்கே வந்தால் வந்து லைவாக அங்கே இந்த கடலில் பிடிக்கிற ஃபிஷ் வந்து இந்த ஏரியாவில் வாங்கிக்கலாம். இங்கே ஒரு ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. அந்த பீச்சில் பிடிப்பாங்களாமா, அது வந்து இந்த ஏரியாவில் வாங்கிக்கலாம். Come on, come on, come on, come on. ஈவினிங் ஒரு 5:30க்கு மேலே பார்த்தீங்கனால இங்கே வந்து க்ரௌட் அதிகமாக இருக்குங்க. குட்டி குட்டி ஸ்டால்ஸாக வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷஸ், அதாவது வந்து இந்த கடலில் பிடிக்கிற ஃபிஷ்ஷஸை வந்து அப்படியே கொண்டு வந்து இங்கே போட்டு சேல் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் இந்த ஏரியா பீப்புள்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. ஸோ நீங்களும் இந்த ஏரியாவில் ஒரு ட்ரிப் வரீங்கன்னா ஒரு 2 days ட்ரிப்பை பிளான் பண்ணிட்டு வாங்க. அப்படியே வந்துட்டு இங்கே வந்து இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கிட்டு போய் லைவாக குக் பண்ணி நீங்களோட ரெசார்ட்டில் இல்லைனா ரூமில் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. அப்படியே நாங்கள் பார்த்துட்ருக்கும் போதேங்க அப்படியே சன் செட் ஆகிட்டே இருந்துச்சு. அப்படியே ஸ்பீடாக சன் செட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் நான் அந்த பீச்சில் நடந்துட்டு வாக் பண்ணிட்டு ஒரு சில்லாக இருந்துச்சுங்க. நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் இந்த பீச்சுக்கு நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் மார்னிங் வந்தீங்கன்னா ஈவினிங் நீங்கள் வீட்டுக்கு ரிட்டன் போயிடலாம் கோயம்புத்தூர்லேருந்து வந்தால். பட் என்ன இருந்தாலும் இந்த சன்செட்டு தாங்க இந்த ஏரியாவோட பியூட்டி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஆஃப்டர்நூனாக கிளம்பி வாங்க. இங்கே வந்துட்டு இந்த சன்செட்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நைட் வந்து இங்கே சாப்பிட்டு நீங்கள் அந்த டே வந்து அங்கே ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து இந்த சாவக்காட் பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட்லேயே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அண்ட் நாங்கள் வந்து கயாக்கிங் தான் என்னோடய மெயின் டார்கெட்டாக இருந்துச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கயாக்கிங் போக போகிறேன். ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் இதுக்கப்புறம் பார்ப்பீங்க. நீங்களும் கயாக்கிங் பிளான் பண்ணலாம். ஏன்னா வந்து நைட் வந்து ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் வந்து நீங்கள் கயாக்கிங்கில் போய் பார்க்கலாம். ஸோ அது சூப்பராக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. அண்ட் நாங்கள் வந்து இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி ரூமுக்கு போயிடுவாங்க. நாங்கள் ரூம் வந்து குருவாயூரில் புக் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ரூமுக்கு போயிருப்போம். ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரு கமெண்ட்ஸை போட்டுவிட்டு போங்க. ஸோ அடுத்த வீடியோ கயாக்கிங்கில் சந்திக்கலாம். டாடா, பை, see you.